சத்குரு சிவராத்திரியில் வந்து டான்ஸ் கிங்ஸ் எல்லாம் ஆடினது உற்சாகத்தில் ஓவராக ஆடி இருப்பார். அந்த ஓவர் ஆடினதுனுடைய வந்து எக்ஸாஷன், அது மூளைக்கு போக வேண்டிய ரத்த குழாய்களுக்கு வந்து ஓவர்லோடாக இருக்கலாம். ஹார்ட்டை பாதிக்கிறதுக்கு மூளையில் இருக்கிற ரத்த குழாய் வெடிச்சிருக்கு. வெடிச்சிருந்தது சிவியராக வெடிச்சிருந்ததுன்னா உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. கிளாட்டாக இருந்ததுனாக்கா அன்கான்சியஸ் ஆகிட்டு இருப்பாங்க, மயக்கம் வந்துட்டுருக்கும். ரத்த கசிவு ஏற்பட்டதுன்னா அது ஹெமரேஜ். ஹெமரேஜ் அவ்வளோ சுலபம் கிடையாது. அதில் இருந்து அவர் தப்பிச்சிருக்காருன்னா ஒரு இது தான். கிரேட்ன்றீங்களா சார்? ஆமாம், க்யூர் ஆகிடுச்சுன்னு இல்லை, இது கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். இப்போதைக்கு வந்து அந்த ரத்த கசிவை நிறுத்திட்டாங்க. குணம் ஆகிட்டாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கும் ஓகே, நாளைக்கு என்னன்னு தெரியாது. டெல்லிக்கு எதுக்கோ போனதாக சொன்னாங்க, ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு பேரம் பேசுறதுக்கு போகிறதா சொன்னாங்க. இன்றைக்கி சாமியார்களுக்கு தானே வேலை. அப்படி தான் காஞ்சி மடம் ஒரு காலத்தில் அரசியலில் நிர்ணயிக்கிற இடமா இருந்தது. இன்றைக்கி அதுக்கு அந்த இடத்த இவர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. தியானம் இருக்குது, பூஜை இருக்குது, டான்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு. அதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த கடுமையை என்னான்னு புரிஞ்சிக்காது. அதனுடைய விளைவு சாமியார்னு சொல்கிறீங்க, சாமியார் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ, எல்லாம் சகலத்தையும் அறிந்த ஒரு ஞானிகள்பாங்க. இவருக்கு அதெல்லாம் இல்லாமல் பிடிச்சி போடுங்க. வணக்கம் சார். சத்குருவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர், மெயின் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து தலையில் கட்டி பிரெயின் பக்கத்தில் கட்டி இருந்தது, அது பக்கத்தில் ப்ளீட் ஆகிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி, லைக் ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் தான் வந்து நாங்கள் பண்ணோம், ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. பிரெயின் சர்ஜரி பற்றி இவ்வளோ சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டாரே சார்? அதில் டியூமர் இருந்து இருக்குது, கட்டினாக்கா டியூமர், அங்கே பக்கத்தில் ப்ளீட் ஆகுதுனாக்கா ஹெமரேஜ். ஹெமரேஜை குணப்படுத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை. அவருக்கு என்ன கிளாட்டாக இருந்ததுனாக்கா அன்கான்சியஸ் ஆகிட்டு இருப்பாங்க, மயக்கம் வந்துட்டுருக்கும். ப்ளீட் ஆகிருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஃபிட்ஸ் வந்துருக்கும். அவர் வந்து ஃபிட்ஸெல்லாம் வந்த மாதிரி தெரியல. ப்ளீட் ஆகிருந்ததுன்னா சின்ன ப்ளீடிங்காக இருந்திருக்கும், உடனே அதுவும் தானாகவே அரெஸ்ட் ஆகிட்ருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரியாயிட்டிருக்கலாம், அதில்லாத சில மெடிசன்ஸை கொடுத்து அதை சரி பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான கட்டி, அறுவை சிகிச்சை பண்ணி கட்டியை எடுத்தோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேறு இருக்குது. கட்டியில் வந்து பல்வேறு வகையான கட்டிகள் இருக்குது, ஹெமாஞ்சியோமா, இது டுபர்குலோமா, இந்த மாதிரி நிறைய இது. டிபியினால் வரக்கூடிய கட்டிகளாக இருந்ததுன்னா சுலபமாக எடுத்துடலாம். ஆனால் அதே புற்றுநோயாக இருக்கிற கட்டியாக இருந்ததுன்னா பல்வேறு வகையான காம்ப்ளிகேஷனை இதை உருவாக்கி பல குழப்பங்களை உருவாக்கி அப்புறம் கடைசியில் ஒரு வருஷத்துக்கு மேலே காப்பாற்றுறது கஷ்டம். பல்வேறு வகையான விஷயங்கள், ரத்த கசிவு ஏற்பட்டதுன்னா அது ஹெமரேஜ். ஹெமரேஜ் அவ்வளோ சுலபம் கிடையாது. அதில் இருந்து அவர் தப்பிச்சிருக்காருன்னா ஒரு இது தான். கிரேட்ன்றீங்களா சார்? ஆமாம், சமீபத்தில் தான் சிவராத்திரி நடந்தது, அந்த இதுலலாம் கொஞ்சம் அந்த ஒரு காசு எதுவுமே அவருக்கு தெரியல. எது லைக் நல்லா தான் நார்மலாக எல்லா பீப்புள்ஸோடையும் எப்படி முன்ன போல் இருந்தாரோ அதே மாதிரி பழகியிருக்காரு, அதே மாதிரி எல்லா பூஜைகள் எல்லாமே நடந்திருக்கு. திடீர்னு அது அடுத்த ஒரு வாரத்துலேயே அவருக்கு இப்படியான ஒரு பெரிய சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு வீடியோ வருது, அவரே பேசுகிறார் அந்த வீடியோவில். இவ்வளோ பெரிய சர்ஜரி வர்றதுக்கு ஒரு சின்ன காசு கூட இருந்திருக்காதா சார்? அப்படி தெரியணுங்கிற அவசியம் இல்லைம்மா, தெரியணுங்கிற அவசியமே இல்லை. பல்வேறு சமயங்களில் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இப்போ எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. அதாவது ஒரு இசிஜி எடுக்கிறோம், இசிஜியில் தான் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக் இன்னும் அரை மணி நேரம் கழித்து வரப்போகுதுன்னா இப்போ இசிஜி எடுத்தோம்னா காட்டாது. இசிஜி பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவோம். அவர் எந்திரிச்சு போவார், ஹார்ட் அட்டாக் டெவலப்பாக கொடுத்துருவார். அதனால் அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அந்த சிவராத்திரியில் வந்து டான்ஸ் கிங்ஸ் எல்லாம் ஆடினதை பார்த்து அந்த இதெல்லாம் சொன்னாங்க. ஒரே உற்சாக மிதியில் தான் பிரமாதமாக இருந்துன்றாங்களே, அந்த அதில் உற்சாகத்தில் ஓவராக ஆடி இருப்பார். அந்த ஓவராக ஆடினதுனுடைய வந்து எக்ஸாஷன் ஏற்பட்டிருக்கலாம், அது மூளைக்கு போக வேண்டிய ரத்த குழாய்களுக்கு வந்து ஓவர்லோடாக இருக்கலாம். ஹார்ட்டை பாதிக்கிறதுக்கு பதிலாக அது மூளையை போய் பாதிச்சிருக்கலாம். மூளையில் இருக்கிற ரத்த குழாய் வெடிச்சிருக்கலாம். வெடிச்சிருந்தது சிவியராக வெடிச்சிருந்ததுன்னா உயிருக்கு ஆபத்தாக இருந்திருக்கும். ஆனால் எப்போ ஃபிட்ஸ் எல்லாம் வரலையோ கொஞ்சம் மைல்டு கசிவு ஏற்பட்டுருக்கு, அந்த நடனத்தின் காரணமாக கூட இருக்கலாம். அது விகரஸ் நடனம்னாக்கா நான் சொல்கிறது விகரஸ் எக்ஸசைஸ், ஒரு கடுமையான பயிற்சி மாதிரி பண்ணி எதாவது பண்ணியிருக்கலாம், ஆடி இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அப்போ அந்த ஹெவி டைனமிக் இருந்ததுனால தான் அவருக்கு இப்படி பாதிப்பு இருந்திருக்கு. அது அப்போ ஆரம்பிச்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும், உடனே போயிருப்பார். தலைவலி சிவியராக இருந்திருக்கும்,
ஃபிட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருந்திருக்கும், உடனே போயிருப்பார். நேற்றைக்கு வீடியோ வெளியாயிருந்தும் பல பேர் இதுக்கு எதுவுமே யாருமே போய் பார்க்கலையே சார். ஏன்னா நிறைய பேர் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் அவரை போய் அங்கே செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, மருத்துவமனையில் அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா சார்? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணாக்க ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்காதீங்கன்னு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சாதாரண ஆப்ரேஷனு கூட யாருமே நம்ம அலோவ் பண்ணுறது இல்லையா, அதனால் இப்போ அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முக்கியமானவங்களை மாத்திரம் எனக்கு கண்ணாடி வழியாக பார்க்க சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஐசிசியில் போட்டிருப்பாங்க, இன்டென்சிவ் கேரில் போட்டிருப்பாங்க, அதனால் அவர் யாரையும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நீங்கள் அவர் டெய்லி ரெண்டாவது அவர் அவருடைய இது வந்து அவருடைய ஆசிரமம் இருக்கிறது தென்னாட்டில், அவர் போய் படுத்துக்கிட்டு டெல்லியில், டெல்லியில் இருக்கவங்களுக்கு சத்குரு தெரியுமோ என்னமோ தெரியாது. மோடி ஒரு ஆளை தவிர வேறு யாரும் அவர் வந்து வடநாட்டுக்காரர் யாரும் வந்து பார்க்குற மாதிரி தெரியல, அமித்ஷா கூட வந்து பார்க்குற மாதிரி தெரியல. ஆனால் மோடி மா ஒரு வேளை போய் பார்த்துருக்கலாம், ஏன்னா எல்லா சாமியும் இருக்கு, அவர் தானே ஹெட் பிரதம மந்திரியாக இருக்கார், அதனால் அவர் போய் பார்த்துருக்கலாம். நீங்களே சொல்லியிருந்தீங்க சார், அவர் டெல்லியில் போய் டெல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார். என்ன காரணம் சார்? ஏன் சவுத்தில் வந்து டெல்லிக்கு எதுக்கோ போனதாக சொன்னாங்க, ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு பேரம் பேசுகிறதுக்கு போகிறதா சொன்னாங்க. இன்றைக்கி சாமியார்களுக்கு அதுதானே வேலை, அப்படி தான் காஞ்சி மடம் ஒரு காலத்தில் அரசியலை நிர்ணயிக்கிற இடமா இருந்தது. என்றைக்கு அந்த கொலை குற்றத்தில் மாட்டி ஜெயிலூர்னு போனாங்களோ அன்றைக்கி அந்த மடம் காலியாகி போச்சு, எல்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அதுக்கு அந்த இடத்த இவர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வந்து ஒரு காலையில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தலைவலி அவருக்கு இருந்தது, அப்படி தலைவலி இருக்கிறப்போ அவர் எங்களை வந்து கன்சல்ட் பண்ணுறப்போ ஒரு இது வந்து சிவியராக இருக்குது, நம்ம இது பண்ணியே ஆகணும் அவட்ட இவர் வந்து மறுத்துருக்காரு. எனக்கு இந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில உயிர் போகிற ஆபத்து இருந்தும் மீட்டிங்ஸ் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது அந்த நேரத்தில் வேகமாக பேசுவாங்க, சில சமயங்களில் அது என்னன்னு புரியாது, வேலை இருக்குது, அது தியானம் இருக்குது, பூஜை இருக்குது, டான்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு. அதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த கடுமையை என்னன்னு புரிஞ்சிக்காது. அதனுடைய விளைவு சாமியார்னு சொல்கிறீங்க, சாமியார் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ, எல்லாம் சகலத்தையும் அறிந்தவர்கள் ஞானிகள்பாங்க, இவருக்கு அதெல்லாம் இல்லாமல் பிடிச்சி போட்டிருக்கு. அவருக்கு வந்து ஹை டோசேஜில் மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் டாக்டர் அவருக்கு இது பண்ண டாக்டர் வந்து சொல்லியிருந்தார். ஹை டோசேஜ் மருந்து எடுத்துக்கிட்டு இவ்வளோ சீக்கிரமாக க்யூர் ஆகுவாங்களா சார்? க்யூர் ஆகிடுச்சுன்னு இல்லை, இது கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். அந்த கடுமையிலேருந்து கடுமையை குறைச்சிட்டாங்க, குணாகிட்டாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆங்கில மருத்துவத்தில் குணாகிடுச்சுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். இன்றைக்கும் ஓகே, நாளைக்கு என்னன்னு தெரியாது. இப்போதைக்கு இதை நம்ம சரிப்படுத்திருக்கோம், ஒரு 10 நாளைக்கு நம்ம பார்க்கலாம், அப்புறம் மற்றதெல்லாம் செய்யலான்னு. இப்போதைக்கு வந்து அந்த ரத்த கசிவை நிறுத்திட்டாங்க, ரத்த கசிவினால் வரக்கூடிய ஆபத்தை நிறுத்திட்டாங்க. இப்போதைக்கு அந்த உடனடியாக வரக்கூடிய அந்த அபாயகரமான சூழ்நிலை இல்லை, அதைத்தான் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும், அதை வச்சு தான் குணாகிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். சார், பிரெயின் சர்ஜரிஸோட சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும், அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கு? அது எவ்வளோ தூரத்துக்கு தாக்கம் ஏற்பட்டுருக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக தலைவலி இருக்கும், தலைவலி இருக்கும், பார்க்கும்போது ரெண்டு ரெண்டாக தெரியும், டிப்ளோப்பியானு. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் உருவமே எனக்கு ஒரு மாதிரி ரெட்டையாக தெரியும், அதாவது ஒரு சைடில் இன்னொரு ஒரு ஒன்றையாக தெரியுவீங்க, அது மாதிரிலாம் டிப்ளோப்பியான்னு சொல்லி ரெண்டு விஷயம்னா தெரியும் இது. அப்புறம் வந்து பார்வை மங்கும், ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிறப்ப ஒரு ஃபீலிங் இருக்கும், ஏதோ ஒரு திரை போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கெல்லாம் இருக்கும். தலைவலி அப்படியே ஒரு மாதிரி யாரோ பிடிச்சி அமுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அது தாங்கலாம். அதே சமயத்தில் கொமட்டல், இதை வாந்தி, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருந்து ஒரு மாதிரி கண் பார்வை இல்லாட்டி அந்த பார்த்தீங்கன்னா ஒன்றரை கண் மாதிரி, இது ஸ்கின் டைம் மாதிரி கண் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும். இதெல்லாம் இருந்து ஒரு மூஞ்சி ஒரு பக்கம் கோணிக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருந்ததுன்னா பிரெயினில் எங்கேயோ தகராறாக இருக்குதுன்னு நம்ம உடனே பார்க்கணும். இது எத்தனை ஸ்டேஜ்? பேச்சு குளரும், பேச்சு குளரும், அது ரொம்ப முக்கியம். பேச்சு குளரும், வாய் இப்படி மேலே மேலே போகும், இந்த ஒரு பக்கம் மாத்திரம் ஏறும், அது ஒரு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் ஏறும். அப்போ பேச்சும்போது ஓ அப்படின்ற மாதிரி வாழைப்பழத்தை வாயில் போட்டுக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்ததுன்னா, அதுவெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு அது மாதிரி பேசுனாங்கன்னா உடனே கூட்டிகிட்டு போய்க்கணும், ஸ்ட்ரோக்குக்கான பாசிபிலிட்டிஸ்.
ஸ்டேஜஸ் இருக்கா சார் க்யூரபிள், லைக் இது இந்த ஸ்டேஜில் ஸ்டேஜஸ் அதையோ எமினெண்ட்டாக கூட்டிகிட்டு போய் கிளாட்டெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து லேசர் டெக்னிக் இருக்குது, லேசர் போய் மூட்டோம்னா கிளாட்டை உடனே திறக்கிறது கிடைக்கிறதுக்கு அறுக்கிறது ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக வைக்கிறோம், எந்த இடத்துல அந்த எம்ஆர்ஐயில் பார்த்தோம்னா கிளாட் எங்கே இருக்குதுன்னு காட்டுது. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம லேசரை அடித்தோம்னா நேராக போய் அந்த கிளாட்டை அடிக்குது, அடித்தோடனே அது கரைஞ்சிருது, கரைஞ்சோடனே பேஷண்ட் எழுந்திரிச்சிடறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு அது சுலபமாக வந்துருச்சு. எந்திரிச்சு போய் பேஸ்கெட் பால் ஆடலாங்கிறோம், பேஸ்கெட் பால் இஸ் அ டஃப் கேம், அதே ஆடலாங்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி, சைபர் நைஃப் போன்ற புது புது கருவிகள்லாம் வந்துடுது. அதெல்லாம் பிரெயின் டியூமர் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிடுறோம். நம்ம நார்மல் லைஃப்பில் பாதிக்காதா சார் அது? அதாவது சர்ஜரி லேசர் டெக்னிக் வந்ததுக்கு பிறகு அந்த முதல்ல சர்ஜரி பிரெயினில் சர்ஜரி பண்ணுறோன்னு வச்சுங்க, மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணோம்னா எவ்வளவு ஜாக்கிரதையாக பண்ணாலும் ஒரு நார்மல் நரம்புகளை கொஞ்சம் கட் பண்ண வேண்டி வந்துடும். அது எந்த இடத்துல கட் பண்ணுமோ அந்த இதெல்லாம் கெட்டு போகும். ஒரு அரை மயக்கத்தில் இருக்கிறது, ஒரு பக்கம் வாதம் வந்துடுறது, அது என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோ சர்ஜன் அந்த மூளை இது நரம்பியல் பகுதிக்கு பேஷண்ட்டை கூட்டு போகணும்னா அவன் நடந்து உள்ளே போவான், வரும்போது குச்சி வச்சுக்கிட்டு வருவான். அதுதான் நடக்கும், ஏதோ ஒரு பகுதி ஒரு நரம்பு ஏதா கட் ஆகிடும், நடந்து போனால் குச்சை வச்சுக்கிட்டு ஊனமாக வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அது இல்லை, இன்றைக்கி அந்த காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. லேசரில் கரெக்டாக இது தான் நாங்கள் நம்ம இது பண்ணுன்றதை நம்ம அந்த ஃபீட் பண்ணிட்டோம்னா, அந்த சென்சாரில் ஃபீட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டிஷ்யூவில் மாத்திரம்தான் போய் இதை ஆக்ட் பண்ணும், மற்ற எங்கேயுமே ஆக்ட் பண்ணாது. நார்மல் டிஷ்யூ வழியாக அது போகும், ஒன்றுமே பண்ணாது, உள்ளே போய் அதை கரெக்டாக அதை மாத்திரம் அடித்து கரைச்சி விட்டுரும். பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.